முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர் இவர்களுடைய நிகழ்வுகளை சம்பவங்களை வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிடுவது ஐபராம் படிப்பினைக்காக வேண்டிதான். நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். அந்த வகையில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை தருகிறது. கஷ்டங்களின் போது, சோதனைகள் சிரமங்களின் போது எப்படி பொறுமை செய்வது, பொறுமை செய்தால் என்ன வெகுமதி கிடைக்கும், என்ன நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி பல படிப்பினைகளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ளலாம், படித்துக் கொள்ளலாம். கனியமான சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு திருமணங்கள் செய்திருந்தார்கள். ஹாஜர் நாயகியின் மூலமாக இஸ்மாயில் என்ற பிள்ளை கிடைத்தது. சாரா நாயகியின் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த வம்சாவளியில் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுடைய பகுதியில் பிறந்தார்கள். ஷாம் என்றால் அந்த காலத்தில் ஒரு நாடாக இருந்தது. இப்பொழுது நான்கைந்து நாடுகளாக பிரிந்திருக்கிறது. ஜோர்டான், லெபனான், சிரியா, பலஸ்தீன், இது போன்ற நாலைந்து நாடுகளை ஒன்று சேர்ந்ததுதான் தற்போது ஷாம். இந்த பகுதியில் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் எந்த பகுதியில் வாழ்ந்தார்கள் என்றால், ரோம் சாம்ராஜ்யம், ரோமர்களுடைய ஆட்சிக்கு கீழால் இருந்த சிரியா, பலஸ்தீன், லெபனான், இது போன்ற ஜசீரத்துல் அரபு, அரேபிய தீவு கற்பத்தில் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். கனியமான சகோதரர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பெயர் என்ன, அவர் யாருடைய மகள், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. ஆனால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியை பற்றி அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஜுல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆனுடைய மூன்று நான்கு இடங்களில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஸஹீஹுல் புகாரி, இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்களிலும் ஒரு சில ஹதீஸ்கள் தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபி அய்யூபை பற்றி சொல்கிறான், எங்களுடைய அடியான் அய்யூபை பற்றி நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். எங்களுடைய அடியான் என்று அல்லாஹு தஆலா சொன்னால், அபுத் என்ற வார்த்தையை நபிமார்களுக்கு அல்லாஹ் பாவிப்பான், எங்களுடைய அடியான். இந்த வார்த்தையை அல்லாஹ் பாவித்தால் அந்த அடியார் அல்லாஹின் பக்கம் மிக நெருக்கமானவர். அப்படி இருந்தால்தான் அபுதனா, எங்களுடைய அடியார் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வஸ்குர் அபுதனா அய்யூப், எங்களுடைய அடியார் அய்யூபை ஞாபகம் செய்து பாருங்கள். இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸுபி வஅஸாம், அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், ஷைத்தான் என்னை வேதனையினால் தீண்டிவிட்டான், ஷைத்தான் என்னை தீண்டிவிட்டான். குர்ஆனுடைய இன்னொரு இடத்தில் وَأَيُّوبَ إِذْ نَادَى رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ, اللَّهُ அழைக்கிறார்கள், யா அல்லாஹ், எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது, இரக்கம் காட்டக்கூடியவர்களில் நீதான் மிக மிக இரக்கம் காட்டக்கூடியவன். பொதுவாக நபிமார்களுடைய ஒரு சுன்னா வழிமுறை, நல்லதை அல்லாஹோடு இணைப்பார்கள், கெட்டதை சோதனையை தண்டனையை தன்னோடு இணைப்பார்கள். இது நபிமார்களுடைய ஒரு வழிமுறையாக இருந்தது. இவர்கள் சொல்லவில்லை, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த நோய் என்று சொல்லவில்லை, ஷைத்தான் என்னை தீண்டி விட்டான், கெடுதி எனக்கு ஏற்பட்டு விட்டது, வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்கள் எல்லாம் மிக இரக்கம் காட்டக்கூடியவன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட, வஈதா மரிபுது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளியாகி விட்டால், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால்,
அவன்தான் ஷிஃபா தருவான். அல்லாஹ் எனக்கு நோயை தந்தால் அவன் ஷிஃபா தருவான் என்று சொல்லவில்லை. நோயை தன்னோடு இணைக்கிறார்கள். வஈதா மரிதுது, நான் நோயாளியாக ஆகினால் அவன் ஷிஃபா தருவான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு வாலிபரும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க கப்பலில் செல்கிறார்கள். சூரா அல் கஹ்ஃபில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரா அல் கஹ்ஃபை வெள்ளிக்கிழம் என நாம் ஓதுகிறோம். சூரா அல் கஹ்ஃபில் இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மீன் எந்த இடத்தில் உயிர் பெற்று பாய்கிறதோ அந்த இடத்தில் தான் ஹிதர் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் பயணம் செய்கிறார்கள். மீன் பாய்ந்தது. அதை அந்த வாலிபர் கண்டார், சொல்வதற்கு மறந்து விட்டார். குர்ஆன் அல்லாஹ்வுத்தால எப்படி தெரியுமா சொல்கிறான், அந்த வாலிபர் சொல்கிறார், வமா அன்சா நீஹு இல்ல ஷைத்தானு அன் அஸ்குரா, நான் ஞாபகப்படுத்துவதற்கு ஷைத்தான் என்னை மறக்கடிக்க செய்து விட்டான். அல்லாஹ் மறக்கடிக்க செய்தான் என்று சொல்லவில்லை. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதுடைய நேரம், அலி ரழியல்லாஹு வீட்டுக்கு வருகிறார்கள். அலி ரழியல்லாஹு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் கண்டித்தார்கள், தொழுகைக்கு எழும்பாமல் தூங்குகிறீர்களே. அலி ரழியல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தையை பாவித்தார்கள், அல்லாஹ் எழுப்பினால் எழும்ப மாட்டோமா? இந்த வார்த்தை ஒரு கடுமையான ஒரு வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவுமே பேசவில்லை. சொன்னார்கள், வகானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்யக்கூடியவன் என்ற வசனத்தை ஓதிவிட்டு சென்றார்கள். நல்லது ஏற்படும் பொழுது, மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் பொழுது, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்தினால் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படும் பொழுது, அது என்னுடைய பாவத்தினால் என்னுடைய தவறினால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று ஒரு மூமினுடைய உள்ளம் சொல்ல வேண்டும். இதைதான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லித்தருகிறது. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையும் இதைதான் சொல்லித்தருகிறது.